வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி பாருங்கள், கனவு பலித்ததில் இயல் ஒன்று இருக்குல்லே, அதில் உள்ள மதிப்பீடு பார்க்கலாம். அத்தையின் கடித கருத்துக்களை சுருக்கி எழுதுக. பேஜ் நம்பர் 17 இருக்குது, அதுக்கு ஆன்சர் பாருங்கள். நான் எழுதியிருக்கேன், இதை விட ஷார்ட்டாக எழுத முடியினாலும் நீங்கள் எழுதிக்கலாம். நான் ஒரு 5-6 பாயிண்ட் எழுதியிருக்கேன், பார்ப்போம். தமிழ் இலக்கியங்களில் பல அறிவியல் சிந்தனைகள் காணப்படுகின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய ஐந்தும் கலந்தது இவ்வுலகம். உலக உயிர்களை ஓர் அறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தலாம் என தொல்காப்பியர் தம் நூலில் குறிப்பிடுகிறார். திருவப்பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அதன் அளவை சுருக்க இயலாது என்கிறார் ஔவையார். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும் பின் குளிர்ந்து மழை ஆகும் என பண்டைய நூல்கள் குறிப்பிடுகின்றன. போர்க்களத்தில் புண்பட்ட வீரன் ஒருவன் காயத்தை வெந்நீர ஊசியால் தைத்த செய்தியும் சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் பழந்தமிழ் இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்பதை கபிலர் தம் பாட்டில் வெளிப்படுத்துகிறார். இவ்வாறு தமிழர்கள் பல துறைகளில் சிறப்புற்று சாதித்திட இயலும். இந்த கனவு பலித்ததில் எல்லாமே மதிப்பீடு எல்லாம் முடிஞ்சிட்டு, இது ஒன்று தான், ஒரே ஒரு க்வெஸ்சன் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் இலக்கணம் பார்க்கலாம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.